நடிகர் அஜித் இப்ப ஹெச் வினோதோட இயக்கத்துல தன்னோட 61வது படமான துணிவு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்புலாம் முடிவடைஞ்சு டப்பிங் பணிகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. போனி கபூர் தயாரிச்சிருக்க துணிவு படத்தை பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்ணுறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரெட் ஜெயின்ட் நிறுவனம் தான். துணிவு படத்துக்கு அப்புறமா இயக்குனர் விக்னேஷ் சிவன் கூட AK-62 படத்தில் நடிக்கிறதுக்காக ஒப்பந்தமாகி இருக்காரு அஜித். இதற்கான முதல்கட்ட அறிவிப்பை பார்த்தீங்கன்னா மே மாதமே வெளியிட்டாங்க. இருந்தாலும் படத்தில் நடிக்கிற மற்ற நடிகர்கள், நடிகைகள், குழுவினர் மற்றும் தயாரிப்பு பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. படத்தோட ஸ்கிரிப்டை விக்னேஷ் சிவன் முடிச்சிட்டதாகவும் படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2023 தொடங்குறதாகவும் முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நடிகை த்ரிஷா வந்து இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க இருக்காங்க அப்படின்ட்டு தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. AK-62 படத்தோட கதாநாயகியாக நடிக்க த்ரிஷாவை தயாரிப்பாளர்கள் வந்து அணுகியிருக்காங்களாம். இந்த செய்தி மட்டும் உண்மை அப்படின்னா ஜி, கிரீடம், மங்காத்தா, என்னை அறிந்தால் போன்ற படங்களை தொடர்ந்து த்ரிஷா அஜித் கூட நடிக்கிற 5வது படமாக AK-62 இருக்கும்.